ஹாய் வியூவர்ஸ், நம்ம இட்லி தோசைக்கெலாம் சட்னி, சாம்பார், மிளகா பொடி அப்படின்னு விதவிதமாக சைட் டிஷ்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரோம். இன்றைக்கி நாம் அதே மாதிரி இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி புதுசாக ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நேம் வந்து கும்பகோணம் கடப்பா. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கும்பகோணம் கடப்பா பண்ணுறதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ்: சிறிதளவு ஜீரகம், 2 பிரிஞ்சி இலை, வேக வைத்த 4 உருளைக்கிழங்கு, 100 கிராம் பாசிப்பருப்பு வேக வைத்தது, சிறிதளவு இஞ்சி, சிறிதளவு பூண்டு, 4 தக்காளி. எங்க ஹவுஸில் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க, ஸோ ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். நல்லா பொடி பொடியான இருக்குன்னு ஒரு 5 வெங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு ஊற வைத்த கசகசா, 1 மூடி தேங்காய், 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் சோம்பு. நான் இந்த ரெசிபியை 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு குவான்டிட்டி எடுத்துக்கலாம் எல்லா திங்ஸுக்குமே. கேஸ் ஸ்டவ் மேலே ஒரு குக்கரை வச்சு ஆன் பண்ணி அந்த பேன் காஞ்சதுக்கப்புறம் ஆயில் விட்டு, ஆயில் காஞ்சதுக்கப்புறம் ஜீரகம், பிரிஞ்சி இலை போட்டு நல்லா வறுத்துட்டு, கூடவே பச்சை மிளகாய் போட்டு, பூண்டு இஞ்சி இது எல்லாமே போட்டு வதக்கிட்டு, பூண்டு இஞ்சி இதனுடைய ராஸ்மல் போனதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக நெருக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். நெக்ஸ்ட்டு தக்காளி போடணும். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். அது வதங்குற நேரத்துக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கணும் பொடி பொடியாக. அப்புறம் அது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு, நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜலம் விட்டுக்கணும். அப்புறம் துளி மஞ்சத்தூள் போடணும். போட்டு நல்லா கொதிக்க விடணும். அது கொதிக்கிற நேரத்தில் ஒரு ஜாரில் ஊற வச்ச கசகசா, பொட்டுக்கடலை, தேங்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும். அது இந்த மாதிரி தண்ணியாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் அரைச்சிக்கலாம். இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மேஷ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க அதுக்குள்ளே போடணும். அது போட்டு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல இந்த சோம்பு, உடச்சக்கடலை, தேங்காய் இதெல்லாம் பச்சை பச்சையாக அரைச்சி வச்சதுனால அது கூட போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம்ல பைத்தம்பருப்பு 100 கிராம் அதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் கடைசியில் கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். அவ்வளோதான், கும்பகோணம் கடப்பா ரெடி. இதை நம்ம வந்து தோசைக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம், இட்லிக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம், பூரிக்கும் கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார்னும் சொல்ல முடியாது, குருமானும் சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதுனால தான் இதுக்கு ஒரு பேர் வந்திருக்கு போல இருக்கு, கும்பகோணம் கடப்பா அப்படின்ட்டு. இது கும்பகோணத்துலலாம் ரொம்ப ஸ்பெஷல் இந்த ரெசிபி. ஸோ நம்ம ஊர்லேயும் இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சூடாக முருகலாக ஒரு தோசை வாத்து, அது கூட இது தொட்டுண்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.